அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம சாப்டர் 45, மதர்ஸ் ஃபர்ஸ்ட் டியூட்டி இஸ் டு ட்ரெயின் சில்ட்ரன், குழந்தைகளை பயிற்றுவிப்பது தாயின் முதல் கடமையாகும் என்கிற தலைப்பின் கீழே படிக்க போகிறோம். ஒரு பெண் திருமணமாகி தாயாகும் போது அது ஒரு மிகப்பெரிய விசேஷமான காரியமாக மற்றவங்களுக்கு தெரியுது. அந்த பெண்ணும் நாம் அம்மாவாக போகிறோன்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமாக, பெருமையாக, ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த காரியங்களை காட்டிலும் மிகவும் முக்கியமான, சிறப்பான ஒன்று ஒவ்வொரு தாய்மார்களிடமும் கொடுக்கப்படுது. அதுதான் தன் பிள்ளைகளை தேவனுக்காக வளர்க்கும் பொறுப்பு. ஊழியக்காரர்களுக்கு ஈக்குவலாக தேவன் தாய்மார்களை பார்க்குறாங்க. தேவன் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் தன் பிள்ளையாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. அதனால தான் தாய்மார்களும் பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளை தேவனுக்கேற்ற வழிகளில் பயிற்றுவிக்கிறாங்களான்னு மிகுந்த ஆவலோட உற்று பார்த்துக்கிட்டே இருக்காங்களாம். தன்னோட திட்டத்தை இவங்க சரியாக புரிஞ்சிக்கிட்டு தங்கள் கடமைகளை பர்ஃபெக்டாக செய்கிறாங்களான்னு எப்போவுமே கவனமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன தாய்மார்களே, இந்த விஷயத்தில் தேவனை நாம் சந்தோஷப்படுத்துகிறோமா இல்லை துக்கப்படுத்துகிறோமா? தாய்மார்களே, உங்கள் பிள்ளைகளை பார்த்து இவங்க தேவனுக்காக உறுதியாக நிற்பாங்களா, அவங்களுடைய ஊழியத்தை செய்வாங்களான்னு என்னைக்காச்சும் நினச்சிருக்கீங்களா? ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் இவங்களுக்கு எதிராக நடந்துக்கிறாங்கன்னா அவங்களுக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறீங்களா? பிள்ளைகள் நித்திய மகிமையை தரித்து கொள்வதற்கு இன்னும் நான் என்ன செய்யணும்னு ஆண்டவரிடத்தில் போய் கேட்குறீங்களா? தாய்மார்களே, நீங்கள் உங்கள் தேசத்தில் மிக முக்கிய பொறுப்பை வகிக்காமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் தேசத்துக்காகவும் கடவுளுக்கும் பிரயோஜனப்படுகிற உங்களுடைய வளர்ப்பு ஒரு மிகப்பெரிய வேலையாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களின் ஊக்கமான ஜபங்களில் இந்த உலகத்தையே அசைக்கும் வல்லமையுள்ள தேவனின் புயத்தை அசைக்கும். வீட்டில் பிள்ளைகளுக்கு சரியான முறையில் போதிக்க பெற்றோர்கள் தவறுவது இன்னைக்கு அதிகமாக பார்க்க முடியுது. தாய்மார்கள் இந்த பயிற்சியை முக்கியமாக நெக்லெக்ட் பண்ணுறாங்க. தங்கள் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு ஞானமும் பொறுமையும் இருக்கிறதில்ல. அநேக தாய்மார்கள் தங்களுடைய கடமைகளை சரியாக செய்கிறதில்ல. அதனால் அழிக்கப்பட்ட தாயின் பரிசை அலட்சியம் செய்து உண்மையாக இருக்கிறதில்ல. நம்மோட நல்லதுக்கு மட்டுமே பார்த்துட்டு சுயநலமாக இல்லாமல் நம்ம பிள்ளைகளோட நல்லதுக்கும் நாம் பாடுபடணும். தாய்மார்கள் தங்களுடைய பொறுப்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்திருந்தாங்கன்னா நிச்சயமாக அதிக நேரம் ஜபத்தில் தரித்திருப்பாங்க. அவங்க பிள்ளைகளை இயேசுவுக்கு ஒப்புவித்து தேவனுடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேலே இருக்கணும் என்பதற்காக அவங்கள சரியான முறையில் வளர்க்க தங்களுக்கு ஞானம் வேண்டியும் ஜபிப்பாங்க. தாய்மார்களின் வாழ்க்கை பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல உதாரணமாக இருக்கணும். தங்கள் பிள்ளைகளின் குணங்கள் எப்படி உருவாகி கட்டப்படுதுன்னு மிகவும் கவனமாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவங்களின் குறைவில் அவங்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி பாராட்டி அவர்கள் நிறைவுள்ளவர்களாக மாற உதவி பண்ணணும். தாயானவள் தன் பிள்ளைகள் தேவனுக்காக வளருவதை, வாழறதை பார்க்கும் வரையில் திருப்தி அடைந்து விடக்கூடாது. தன்னோட சுய பலத்தின் மேல் சாராமல் தேவனை சார்ந்து அவருடைய உதவியை பெற்றுக்கொண்டு தன் பொறுப்பை சிறப்பாக செய்யணும். தேவையுள்ள காரியங்களுக்காக குழந்தைகள் பயிற்றுவிக்கப்படணும். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் காரியத்தில் நிதானமும் கவனமும் தேவை. கடுமையான சொற்களை தவிர்த்து கனிவான சொற்களை உபயோகித்து அவர்களுக்கு நல்ல பழக்கங்களை கற்றுத்தரணும். இந்த தலைமுறையினரை கொஞ்சம் கவனித்து பார்த்தோன்னா நாம் இங்கே படிக்கிறதுக்கெல்லாம் முரணாகவே நடந்துப்பாங்க. ஒழுக்கமில்லாமல், பெரியவர்களை மதிக்க தெரியாமல், போட்டி பொறாமைன்னு, சுயநலமாக, தெளிவற்று, ஞானம் இல்லாமல் இருக்கிறத நாம் அதிகமாக பார்க்க முடியுது. இதுக்கெல்லாம் காரணம் ஆரம்ப காலங்களில் தங்கள் பெற்றோர்கள்கிட்ட வீட்டில் சரியான பயிற்சியை எடுக்காததுனால தான். தன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற தாய்மார்களின் செல்வாக்கை குறைத்து மதிப்பிடவே கூடாது. அவர்கள் தங்கள் பிள்ளைகளை இயேசுவுக்கு ஒப்புவித்து தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக அவர்கள் தங்கள் ஜெபங்களினால் எடுத்து செல்கிறாங்க. தேவனுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு இருக்கணும்னு போராடுறாங்க. ஜெபத்தை உதாசீனப்படுத்தும் தாய்மார்கள் தங்கள் அருகாமையிலே இருக்கும் நல்ல ஆசீர்வாதங்களை தவற விடுறாங்க. தாய்மார்களின் ஊக்கமான ஜபங்களினால எத்தனையோ தேவ ஊழியக்காரர்கள் உருவாக்கப்பட்டிருக்காங்க. தன் மகளோடும் மகனோடும் முழங்காலில் நின்று தாய்மார்களுக்கு அவர்களுடைய நியாய தீர்ப்பின் நாளிலே அவங்க தங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு சிறப்பாக விளங்கினாங்கன்னு பார்க்க முடியும். ஜபத்தினால் தங்கள் மகன்களை சோதனைகளிலிருந்தும், தங்கள் மகள்களை பாவத்திலிருந்தும் விடுவிக்க முடியும். தாய்மார்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் சேர்ந்து ஜெபிக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த நேரத்தை யாருக்கும் கொடுத்துடாதீங்க. திடீர்னு வீட்டுக்கு கெஸ்ட்ஸ் வந்தாலும் அவங்களையும் கூட சேர்த்து ஜெபிங்க. உங்கள் நெய்பர்ஸ் அந்த டைமில் உங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா
நாங்கள் இப்போ ஜெபிக்க போகிறோம், தேவன் என் கையில் உன்னத பொறுப்பை கொடுத்துருக்காங்க, அதை நான் கவனமாக செய்யணும், காசிப் பண்ணுறதுக்கு எனக்கு இப்போ நேரம் இல்லைன்னு அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். மற்ற யாரை காட்டிலும் உங்களுடைய குழந்தைகள் தான் உங்களுக்கு முதலாவதாக இருக்கணும். தேவனுக்காக உங்கள் பிள்ளைகளை வளர்க்கும் பொறுப்பை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்றைக்கும் மறந்துவிடக்கூடாது. விசிட்டர்ஸ் வரும்போது குழந்தைகளை வெளியே விளையாட அனுப்பிடாதீங்க. வீட்டில் அவங்க முன்னாடி அமைதியாக உட்கார வைங்க. அவங்களுக்கு மரியாதை செலுத்த சொல்லி கொடுங்க. ஆசைக்காக ஒன்று, ஆஸ்திக்காக ஒன்றுன்னு பிள்ளைகளை பெற்றுக்கொள்கிற பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஆண்டவருக்காகனு பெற்றுக்கொள்கிற பெற்றோர்கள் மிக குறைவு தான். அப்படிப்பட்ட பெற்றோர்களை தான் தேவன் தேடுறாங்க. நாமளும் அப்படி இருக்க இந்த தலைப்பின் கீழே தொடர்ந்து படிப்போம். தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.